வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூஸ் மாடிஃபைட் சிம்பிளஸ் மெத்தட் டு சால்வ் த ஃபாலோயிங் கோல் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். கோல் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளத்தை மாடிஃபைட் சிம்பிளஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். கோல் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தெரியும். இன் சம் ஆஃப் த ப்ராப்ளம் தே ஹேவ் சம் கோல்ஸ் சம் ப்ரியாரிட்டி லெவல்ஸ். ஓகேவா? ஒரு டிசிஷன் மேக்கர் டிசிஷன் எடுக்கும்போது சர்டைன் கோல்ஸ் சப் கோல்ஸ் வச்சுக்குவாங்க. அந்த கோல்ஸ் அட்டைன் ஆகிற மாதிரி நம்ம சொல்யூஷன் ஃபைன் பண்ணோம். ஓகே, இதில் டி ஒன் மைனஸ் டி டூ மைனஸ் டி த்ரீ மைனஸ் டி ஒன் ப்ளஸ்லாம் டிவிஎஸ்என்எல் வேரியபிள்ஸ். இது எதுக்கு ஈக்குவல்னா ஸ்லாக் அண்டு சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு ஈக்குவல். இதுலானது டிவிஎஸ்என்எல் வேரியபிள்ஸ். அண்ட் பி ஒன் பி டூ பி த்ரீங்கிறது ப்ரியாரிட்டி லெவல்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாமே கோல் தான். ஒரு கோல் இருக்குதுன்னா டி ஒன் மைனஸ் இருக்கிறதுலாம் என்னதுன்னா அண்டர் அச்சீவ்மெண்ட். இப்போ ஒரு மேனேஜர் ப்ராஃபிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அந்த ப்ராடக்டோட ப்ராஃபிட் வந்து என்ன சொல்கிறது, ப்ராஃபிட் வந்து 400 ஃபிக்ஸ் பண்ணுறாரு. 400 ஒரு ஃபேமு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒன்று எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ வச்சுக்கலாம். அதோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 400. இப்போ கோல் என்னன்னா அந்த 400 ரீச் பண்ணும். ஓகேவா? அதில் ரெண்டு கேஸ் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது, எக்ஸாக்ட் மூணு கேஸ் வரும். எக்ஸாக்டாக அந்த 400 ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா அந்த 400 கம்மியாகவும் சேல் ஆகி 400 லெஸ் தான் ஈக்குவல் டு 400 அந்த வேல்யூவும் கிடைக்கலாம். இல்லைன்னா 400 ப்ளஸ்ஸும் கிடைக்கலாம், 400 மேலேயும் கிடைக்கலாம். இல்லைன்னா ஃபிக்ஸ் பண்ண கோலு 400 கிடைக்கலாம். சரியா? நம்ம 400 லாபம் கிடைக்கணும், ப்ராஃபிட் கிடைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 400 கம்மியாக நம்ம லாபம் கிடைக்கிறதுக்கு பேர் அண்டர் அச்சீவ்மெண்ட். அச்சீவ்மெண்ட் கோல் என்ன, 400 கீழே வரு கிடைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் அண்டர் அச்சீவ்மெண்ட். 400 கிடைக்குது, சப்போஸ் 400 மேலேயும் வேல்யூஸ் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் ஓவர் அச்சீவ்மெண்ட். அண்டர் அச்சீவ்மெண்ட் எப்பவுமே என்ன செய்வோம்னா மைனஸ், மேலே டி ஒன் மைனஸ் டி டூ மைனஸ் போட்டுருக்கோம்ல, அந்த டிவிஎஸ்என்எல் மைனஸ் டிவிஎஸ்என்எல் நோட் பண்ணுவோம். ஓவர் அச்சீவ்மெண்ட்டை ப்ளஸ் டிவிஎஸ்என்எல் நோட் பண்ணுவோம். நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோல் படத்தில் எப்பவுமே என்ன வரும்னா அந்த டிவிஎஸ்என்எல் வேரியபிளும் அதோட ப்ரியாரிட்டி லெவல். ஓகேவா? இப்போ பி ஒன்ங்கிறது ப்ராஃபிட், டி ஒன்ங்கிறது ப்ராஃபிட்னா ஃபர்ஸ்ட் கோல் என்னது, பி ஒன் ஆஃப் டி ஒன் மைனஸ்னா எனக்கு ப்ராஃபிட் வந்து லெஸ் தென்னா வரக்கூடாது. ஓகேவா? அண்டர் அச்சீவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியல, நேரட்டாக சம் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு புரியதுக்காக சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டா? அதே மாதிரி தான் டி டூ மைனஸ், சப்போஸ் டி டூ மைனஸ்ங்கிறது யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம். அந்த எக்ஸ் ஒன் ப்ராடக்ட் தயாரி பண்ண டைம் செலவாகுது, அந்த டைமோட யூட்டிலைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ டி டூ மைனஸ்ங்கிறது அண்டர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டைம் லெவல், டி த்ரீ மைனஸ்ங்கிறது அண்டர் அச்சீவ்மெண்ட் ஆஃப் டைம் லெவல். அந்த மிஷின் 240 hours ஓடுதுன்னு வச்சோன்னா 240 hours கம்மியாக ஓடக்கூடாது. ஓவர் டைம் இல்லாமல் அலாட் பண்ண டைம் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பொறுத்த வரைக்கும் டி ஒன் மைனஸ் டி த்ரீ மைனஸ் எல்லாம் என்னன்னா மைனஸ் வந்தவன் மேல அண்டர் அச்சீவ்மெண்ட். அச்சீவ்னா இல்லை, ஒரு கோல் இருக்குது, அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணத விட கம்மியா கிடைக்கிறது அண்டர் யூட்டிலைசேஷன், அண்டர் அச்சீவ்மெண்ட். பிளஸ் வர்றது ஓவர் அச்சீவ்மெண்ட். ஓகே, இப்ப சம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம சம் சால்வ் பண்ணி வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் மாடிஃபைட் சிம்பிளஸ் மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகே, சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நமக்கு தெரியும் ஒரு சம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் சம்மை
ஓகே, ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம அதை சால்வ் பண்ணோம். என்ன செய்வோம், எல்பிபில பார்க்கும்போது லெஸ் தென் கிரேட்டர் தென் இருக்கும், ஸ்லாக் அண்டு சர்ப்ளஸ் வேரியபிள் யூஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணுவோம். ஆனால் கோல் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இங்கே சம் என்னவா இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்கு. ஸோ என்ன செய்ய தேவையில்லை, ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ண தேவையில்லை. அதான் சொன்னேன், இந்த D1 minus, D1 plus, D2 minus, D3 minus, எதுக்கு ஈக்குவல்னா ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு ஈக்குவல். ஸோ சம் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக சிம்பிளஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இதில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்சுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா, ஸ்மால் மாடிஃபிகேஷன் தான். சிம்பிளஸ் டேபிள் போடுற எல்பிபி சால்வ் பண்ணுற சிம்பிளஸ் டேபிள் மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். இதில் இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் 1, 2, 3 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கானுங்க. ஆல் த வேரியபிள்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0, நான் நெகட்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், சிஜி என்ன செய்வோம், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கிற வேல்யூஸை எடுத்து சிஜியில் எழுதுவோம். அடுத்தது சிபி காலம், பேசிக் வேரியபிள் காலம், உள்ள வேரியபிள்ஸ் என்ன வேரியபிள் இருக்குது, நம்மள யூஸ் பண்ணியிருக்கோம் X1, X2, D1 மைனஸ் மாற்றி கூட எழுதிக்கலாம், இது மாத்திரம் தப்பு இல்லை. ஓகேவா, D1 மைனஸ், D2 மைனஸ், D3 மைனஸ், D1 பிளஸ் XB காலம் ரேசியோ. அடுத்தது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் X1, X2 இல்லை, ஸோ அதுக்கு 0. அடுத்தது D1 மைனஸுக்கு P1, D2 மைனஸுக்கு என்ன வருது, D2 மைனஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 2, P2, D3 மைனஸுக்கு வெறும் P2, D1 பிளஸுக்கு P3. ஓகேவா, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து மேலே சிஜி வேல்யூ எடுத்துக்கிட்டோம். அடுத்தது மூணு கன்ஸ்ட்ரெயின் எழுதுகிற மாதிரி எப்போதும் போல தான் மூணு கன்ஸ்ட்ரெயின் எடுத்து உள்ள வேல்யூஸ் எழுதிடுவோம். சரியா, உள்ள வேல்யூஸ் எழுதிடுவோம். XB வேல்யூ உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்க 400, 250, 300 XB வேல்யூ. அடுத்தது எப்போதுமே இதில் ஃபஸ்ட்டு பேசிக்கிற வர்றது அந்த மைனஸ் வேல்யூ, டிவியேஷனல் நெகட்டிவ் டிவியேஷனல் வேரியபிள்ஸ் என்ன வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், D1 மைனஸ், D2 மைனஸ், D3 மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக் வேரியபிளாக ஃபஸ்ட் ஐட்ரேஷன் இனிஷியல் ஐட்ரேஷனில் D1 மைனஸ், D2 மைனஸ், D3 மைனஸ் அதோட கோஎஃபிஷியன்ட்டை சிஜி வேல்யூ எப்போது எழுதிக்குவீங்க, இந்த மூணு ரோ வந்து மூணு கன்ஸ்ட்ரெயினை பார்த்து எழுதிக்குவீங்க. சரியா, அடுத்து என்ன சிம்பிளஸ் டேபிளில் இஜெட்ஜே ஃபைன் பண்ணுவோம். ரைட்டா, இங்கேயும் இஜெட்ஜே தான் ஃபைன் பண்ணணும். அடுத்தது சிஜே மைனஸ் இஜெட்ஜே ஃபைன் பண்ணுவோம். ஓகேவா, என்ன செய்வோம், ஃபஸ்ட்டு இந்த டேபிள் இருக்கும், கீழே என்ன செய்வோம், இந்த வேல்யூஸு எக்ஸ்பி காலம் ரேசியோ ஒரு பேசிக் வேரியபிள் சிபி காலம் அந்த மாதிரி இருக்கும். கீழே ஃபர்ஸ்ட் இஜெஜே ஃபைன் பண்ணுவோம், சிஜே மைனஸ் இஜெஜே ஃபைன் பண்ணுவோம். இங்கேயும் சிஜே மைனஸ் ஃபைன் பண்ணுறோம். ஃபைன் மைனஸ் ஏறனா அதை ப்ரியாரிட்டி லெவல் வைஸ் பிரிச்சு எழுதுறோம், ஒன்றும் இல்லை. ஓகேவா, P1, P2, P3 என்னன்னா சிஜே மைனஸ் இஜெஜே வழி கிடைக்கிறத ப்ரியாரிட்டி லெவலில் P1, P2, ப்ரியாரிட்டி லெவல் 1, ப்ரியாரிட்டி லெவல் 2, ப்ரியாரிட்டி லெவல் 3 பிரிச்சு அதோட கோஎஃபிஷியன்ட்டை எழுத போகிறோம். சரியா, அதான் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், இஜெட்ஜே ஃபைன் பண்ணும். சரியா, இஜெட்ஜேக்கு என்ன செய்வீங்க, இஜெட்ஜே ஃபைன் பண்ணும். இஜெட்ஜேக்கு என்ன செய்யணும், சிபி மைனஸ் எக்ஸ்பி எக்ஸே எக்ஸே எக்ஸேவா இஜெட்ஜே ஈக்குவல் டு சிபி இன்ட்டு எக்ஸே. சிபின்னா என்னது, இங்கே இருக்கிற வேல்யூ, எக்ஸேங்கிறது இங்கே இருக்கிற வேல்யூ. அது ரெண்டையும் எலமெண்ட் வைஸ் மல்டிப்ளை பண்ணி காலம் வைஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வரும், இஜெட்ஜே இஜெட்ஜே என்ன வரும், 1 × P1 P1. சரியா, ஃபர்ஸ்ட் இதுக்கு போகிறோம், P1 × 1 P1, 2P2 × 1 பிளஸ் 2P2, P2 × 0 0, அப்போ P1 பிளஸ் 2P2. அடுத்தது சிஜே மைனஸ் இஜெட்ஜே ஃபைன் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ப்ராடக்ட் பண்ணும், ஒவ்வொரு காலத்துக்கும் இதை இதையும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி போடணும். நான் இதுக்கு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்.
ஸோ இதே மல்டிப்ளை பண்ண இதே மல்டிப்ளை பண்ண இதே மல்டிப்ளை பண்ண பி ஒன் பிளஸ் டூ பி டூ வருது. அடுத்து சிஜே எனர்ஜி வேல்யூ ஃபைன் பண்ணும். இதுக்கு சிஜே மேலே பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு இருந்துச்சு. இப்போ ஜீரோ மைனஸ் பி ஒன் பிளஸ் டூ பி டூ என்ன வரும், மைனஸ் பி ஒன் மைனஸ் டூ பி டூ. சிஜே எனர்ஜி வேல்யூ என்னது, மைனஸ் பி ஒன் பிளஸ் மைனஸ் டூ பி டூ. அது என்ன செய்யறாங்கன்னா இங்கே சிஜிஎம் எனர்ஜி இல்லை பி ஒன் பி டூ பி த்ரீ பிரித்து எழுதிக்கிட்டு அதோட கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதுறாங்க. என்ன வருது, மைனஸ் பி ஒன். ஸோ மைனஸ் ஒன் பி ஒன் கரஸ்பாண்டிங்காக மைனஸ் ஒன், மைனஸ் டூ பி டூ, பி டூ கரஸ்பாண்டிங்காக மைனஸ் டூ, பி த்ரீ இல்லை அதுக்காக ஜீரோ. சரியா, அதே தான் நம்ம எல்பிபியில் போகிற சிம்பிளஸ் டேபிளே தான். எனர்ஜி கண்டுபிடிக்கணும், சிஜிஎம் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி தான் செஞ்சிருப்பீங்க இந்த இடத்துல, சிஜிஎம் எனர்ஜி இல்லை மைனஸ் பி ஒன் பிளஸ் டூ பி டூன்னு எழுதியிருப்பீங்க. ஆனால் ஓல்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளத்தில் என்ன செய்கிறோம், அதோட கோஎஃபிஷியன்ட் வைஸ் பிரித்து எழுதுறோம். அது எப்போதும் லோயர் லெவல் இருந்து அப்பர் லெவல் போகணும். எப்போ இருக்கணும், பாட்டமில் பி ஒன் இருக்கணும், பி டூ பி த்ரீ இந்த ஆர்டர் தான் எழுதணும். இப்படி எழுதக்கூடாது, பி ஒன் பி டூ பி த்ரீன்னு எழுதக்கூடாது. எதனாலனா நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், ஹையர் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கோலை ஃபஸ்ட்டு அட்டைன் பண்ணணும். ஓகேவா, ஸ்டேட் லெவலில் ஒன்றுக்கு தான் செய்யணும் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டிமெண்ட் சொல்யூஷன் ஃபைன் பண்ணணும். அதனால என்ன செய்கிறோம், பி ஒன் கீழே பி டூ மேலே பி த்ரீ மேலே. புரியுதா, அடுத்து இந்த லைன் எப்படி பார்ப்போம். இந்த இது என்ன செய்யணும், இதே இதையும் ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணால் என்ன வருது, பி ஒன் ப்ளஸ் டூ பி டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் பி டூ. ஓகே, மேல இருந்தது சிஜே வேல்யூ ஜீரோ, ஜீரோ மைனஸ் பி ஒன் பிளஸ் பி டூ மைனஸ் பி ஒன் மைனஸ் பி டூன்னு வரும். ஸோ பி ஒனுக்கு மைனஸ் ஒன், பி டூக்கு மைனஸ் ஒன், பி த்ரீ இல்லை ஜீரோ. சரியா, அடுத்தது அடுத்த வேல்யூ பார்ப்போம். அடுத்த வேல்யூ என்ன இருக்குது, அடுத்த ஒரு வேல்யூக்கு செக் பண்ணுவோம். அடுத்து என்ன இருக்குது, சப்போஸ் நான் லாஸ்ட் இதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏன் ஒன்று ட்ரை பண்ணுங்க. இங்கே பார்த்து என்ன வருது, ஒன் இன்ட்டு பி ஒன் பி ஒன் ஜீரோ ஜீரோ, மேலே சிஜே வேல்யூவில் பி ஒன் இருக்குது. ஸோ பி ஒன் மைனஸ் பி ஒன் ஜீரோ, எல்லாமே ஜீரோ. இங்கே பார்த்தா ஜீரோ டூ பி டூ ப்ளஸ் ஜீரோ டூ பி டூ, மேலே சிஜே வேல்யூ டூ பி டூ டூ பி டூ மைனஸ் டூ பி டூ ஜீரோ, எல்லாமே ஜீரோ. இங்கே பார்த்தா ஜீரோ இன்ட்டு பி ஒன் ஜீரோ, டூ பி டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, பி டூ இன்ட்டு ஒன்று பி டூ, சிஜே வேல்யூ பி டூ, பி டூ மைனஸ் பி டூ ஜீரோ, எல்லாமே ஜீரோ. அது இங்கே பார்த்தீங்கன்னா பி ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் பி ஒன், ஜீரோ இன்ட்டு டூ பி டூ ஜீரோ, ஜீரோ இன்ட்டு பி டூ ஜீரோ, அங்கே சிஜே வேல்யூ. அடுத்தது சிஜே வேல்யூ இல்லை, சிஜே வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்னு கொடுத்துருக்காங்க, அதை எப்படி ஃபைன் பண்றது, சிஜிஎம் எனர்ஜி வேல்யூ என்ன. சரியா, இப்போ நான் சொன்னதுதான். அடுத்தது இங்கே பார்க்குறோம், இது எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுவோம்னா ஆல் சிஜிஎம் மைனஸ் இஜெட்ஜி என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் எல்லாம் செக் பண்ணுறோம், ஆல் சாரி
ஆல் சிஜ மைனர்ஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோனா சிம்பிளஸ்ட் டேபிள் ஆப்டிமம் அண்டு சொல்யூஷன் இஸ் ஃபீசிபிள். ஓகே, ஆல் சிஜ மைனர்ஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோனா என்னது சொல்யூஷன் ஆப்டிமம் அண்டு ஃபீசிபிள். சப்போஸ் இங்கே என்ன இருக்குது, ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வேல்யூ இருக்குது, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கு. சரியா, சொல்றது புரியுதா? ஆல் சிஜம் எதிர்ஜி பி ஒன்ல இருக்கிற எல்லா சிஜம் எதிர்ஜி பி டூ இருக்கிற சிஜி எதிர்ஜி பி த்ரீ இருக்கிற எல்லா வேல்யூவுமே ஏழாயிரம் கோடி ஜீரோனா சொல்யூஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். அடுத்த கேஸ் ஒன்னொரு கேஸ் இருக்குது, என்னன்னா சப்போஸ் இங்கே மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே பிளஸ் ஒன் இருக்குது, இது எல்லாமே பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த கோல் கரஸ்பாண்டிங் கோல் ஹையர் லெவல் ஹையர் லெவல்ல அச்சீவ் ஆயிருக்குது. அச்சீவ் அர்த்தம் பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ வந்துருந்துச்சுன்னா அந்த மைனஸை யூஸ் பண்ணி திரும்ப ஐடியேஷன் போன அவசியம் இல்லை, எதனால அது ஆல்ரெடி அச்சீவ் ஆயிருக்குது. ஸோ அப்போ என்ன செய்யலாம், அந்த கேஸில் அடுத்த கேஸில் நம்ம போக மாட்டோம். இப்போ என்ன பார்த்துருக்கோம், சம் பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு டேபிள் போட்டிருக்கோம், சிஜி மஞ்சி ஃபைன் பண்ணியிருக்கோம், எல்லா வேல்யூ வந்துருச்சு, எல்லா வேல்யூம் இரண்டாயிரம் ஜீரோவாக இல்லை, ரெண்டு வேலை லெஸ் தன் இருக்க ஜீரோவாக இருக்குது. ஸோ அடுத்த ஐடியேஷன் போகணும், என்ன செஞ்சுக்குவேன், லெஸ் தன் இருக்க ஜீரோவில் ஒரு வேல்யூ ரெண்டுமே மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் நான் பார்க்கும்போது D1 ஒன் மைனஸ் ரிலீவ் ஆகுது, எக்ஸ் ஒன் என்ட்ரு ஆகுது, கரஸ்பாண்டிங் இருக்கிறது தான் பைவோட்டல் எலமெண்ட். எப்போதும் போலாம் இந்த வேல்யூ ஒன்னாக்கணும், ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது, அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூவை ஜீரோவாக்கணும், அந்த ஆப்ரேஷன் அந்த ரோக்கு ஃபுல்லாக செய்யணும், அதில் எந்த எஞ்சும் இல்லை. சரியா, நான் சொன்னதான் கீழே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இதை இப்படி கண்டுபிடிக்கிறது. சரி, அடுத்தது இப்போ என்னாச்சு, சிஜே வேல்யூ அப்படியே போட்டிருக்காங்க, என்னாச்சு எக்ஸ் ஒன் என்ட்ரு ஆயிடுச்சு. சரியா, எக்ஸ் ஒன் இருக்கிற இந்த இளமண்ட பயோட்டல் இளமண்ட் அது ஒன்றாகணும், சம்மளே ஒன்று தான் இருந்துச்சு, ஸோ அந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அது கீழே இருக்கிற ரோ அடி ஜீரோ ஆகணும், ஆல்ரெடி ஜீரோ தான் இருந்துச்சு, அந்த ரோவை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்தது அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூ ஜீரோ ஆகணும் டேபிளில், அடுத்தானே அதுக்கு மேலே என்ன இருந்துச்சு, ஒன்று 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 ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி அதை ஜீரோவாக்கணும். ஒன்றும் இல்லை, என்ன செஞ்சுருக்கோம், அந்த ரோலுக்கு எலமெண்ட் வைஸ் இந்த ரோவை மைனஸ் பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ண கிடைக்கிது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று, ஒன் மைனஸ் ஜீரோ ஒன்று, ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று, ஜீரோ மைனஸ் ஒன்று, ஒன் சிக்ஸ்டி. ஓகேவா, எப்போதும் போல சிம்பிள் சொல் பண்ணுற மாதிரி தான் இந்த வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இஜட்ஜே சிஜிஎம் இஜர்ஜே வேல்யூ ஃபைன் பண்ணும். இஜர்ஜே தெரியும், பி ஒன் இன்ட்டு ஜீரோ, ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ, பி டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, சிஜிஎம் இஜர்ஜே என்னது இதோட டோட்டல் ஜீரோ, மேலே ஜீரோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ, என்ன வரும் ஃபுல்லாக ஜீரோ தான் இருக்கு. அடுத்தது பி ஒன் பி ஒன் ஜீரோ பி டூ, புரியுதுல, பி ஒன் இன்ட்டு ஒன் பி ஒன், ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ, பி டூ இன்ட்டு ஒன் பி டூ. அடுத்தது சிஜி, இது இஜட்ஜே, சிஜே இஜே பிடிக்கும், சிஜி என்னது ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் பி டூ. ஓகேவா, என்ன வரும், மைனஸ் பி ஒன் மைனஸ் பி டூ. ஸோ இங்கே என்ன வருது, பி ஒனுக்கு மேலே மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன் பண்ணுது, மைனஸ் ஒன் பி ஒன் மைனஸ் பி டூ பி த்ரீ இல்லை ஜீரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூக்கும் வேல்யூ ஃபைன் பண்ணி போடணும், அடுத்தது இந்த வேல்யூ ஃபைன் பண்ணி போடணும். சரியா, இங்கே ஜீரோ வருதுன்னா ப்ராடக்ட் பண்ணி போடும்போது பி த்ரீக்கு வேல்யூ வராது, அடுத்தானே வேல்யூ பர் இங்கே என்ன இருக்குது, நூற்றி அறுபது பி ஒன் ப்ளஸ் ஜீரோ நூறு பி டூ. ப்ராடக்ட் பண்ணும்போது இதையும் ப்ராடக்ட் பண்ணணும், இதையும் ப்ராடக்ட் பண்ணணும்,
தேவையை இப்போ ஆடிட் பண்ணி மூணையும் ஆட் பண்ணி கீழே எழுதணும். அதே மாதிரி ஒரு அளவு செஞ்சுட்டு இருக்கோம். ஆடி பார்க்கும்போது அங்கே பி த்ரீயே இல்லை, என்ன ஆகுது பி த்ரீ ஜீரோ போட்டிருக்கேன், 100 160. ஓகேவா? நெக்ஸ்ட் செக் பண்றேன், செக் பண்ணும்போது ஆல் சிஜிஎம் எதிர்ஜே ஏடங்க ஜீரோன்னு பாக்குறேன், ஒன்ல என்ன இருக்குது ஒரு வேல்யூ மைனஸ் ஒன்னு இருக்குது. ஸோ பீரியட் லெவல் ஒன்ல, சரியா? எப்பவுமே பாக்குறது பீரியட் லெவல் ஒன்னு ஃபர்ஸ்ட் சரி செய்யணும் பார்க்கணும், அதுக்கப்புறம் பீரியட் லெவல் பி டூ சரி செய்யணும் பார்க்கணும், அடுத்து பி த்ரீ சரி செய்யாதுன்னு பார்க்கணும். ஓகேவா? பி ஒன்லயே மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ அடுத்த இட்ரேஷன்ல இது என்டர் ஆகுது, எது ரிலீவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அது கரஸ்பாண்டிங்கா இருக்கிற வேல்யூக்கும் எக்ஸ்பி காலத்துக்கும் ரேசியோ பார்க்கணும். ரேசியோ பார்க்கும்போது 160 தான் மினிமம் ரேசியோ. ஸோ இந்த ஒன்று தான் ஃபைவ் ஓட்டல் டேமேஜ், சரியா? இது ஒன்று ஆக்கணும், கீழே ரெண்டு ஜீரோ ஆக்கணும். ஓகேவா? எப்போதும் போலதான். அடுத்த ஐட்ரேஷன் அங்கே என்ன ஆகுது, நெக்ஸ்ட் டூ என்டர் ஆகுது, இந்த டி ஒன் மைனஸ் ரிலீவ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டூ என்டர் ஆயிடுச்சு, எக்ஸ் ஒன் டி த்ரீ மைனஸ், அதே மாதிரி அந்த வேல்யூ ஒன்னாக்கி ஆயிடுச்சு, கீழே ரெண்டு வேல்யூ ஜீரோ ஆக்கியாச்சு. நெக்ஸ்ட் அந்த ஆப்ரேஷன் பண்ணதை ஃபுல் ரோக்கும் பண்ணி எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இஜெட்ஜி சிஜிஎம் இஜெட்ஜி ஃபைன் பண்ணும், இஜெட்ஜி ஃபைன் ஆகும். ஜீரோ மட்டும் இப்போ அது ஃபுல்லாக ஜீரோ தான், அது கூட்டி ஆட் பண்ணாலும் ஜீரோ தான் வரும். சரி, எழுதிக்கலாம் பி டூட ஆட் பண்ணுறது மட்டும்தான் இஜெட்ஜி வேல்யூ வரும், அப்படி தானே? அப்போ என்ன வரும், ஜீரோ ஜீரோ மைனஸ் பி டூ பி டூ பி டூ பி டூ, அஞ்சு வேல்யூ, மூணு ஆறு இருக்குது. அப்போ நான் எனதை விட்டேன், ஆறு தான், ஜீரோ ஜீரோ மைனஸ் பி டூ பி டூ பி டூ பி டூ, எதனால ஜீரோவில் எதை வேலையே பண்ணாலும் ஜீரோ தான், அதை ஆட் பண்ணாலும் அதே வேலையாக வரப்போகுது. அடுத்தது இது ஜெட்ஜே சிஜே மைனஸ் ஜெட்ஜே, என்னது ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ எல்லாமே ஜீரோ, ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ எல்லாமே ஜீரோ. அடுத்தது பி ஒன் மைனஸ் மைனஸ் ஆஃப் பி டூ, எப்படி ஆகும், பி ஒன் பிளஸ் பி டூ, பி ஒனுக்கு ஒன்று பி டூக்கு ஒன்று. அடுத்தது டூ பி டூ மைனஸ் பி டூ, அப்போ என்ன வரும், ஒரு பி டூ. ஸோ பி டூக்கு ஒன்று, மீதி ரெண்டும் ஜீரோ. அடுத்தது பி டூ மைனஸ் பி டூ ஜீரோ, ஸோ மூணு வேல்யூ ஜீரோ. அடுத்தது பி த்ரீ மைனஸ் பி டூ, பி த்ரீக்கு ஒன்று பி டூக்கு மைனஸ் ஒன்று, எடுத்துலையாச்சு. இப்போ செக் பண்ணுறோம், ஆல் சிஜே மைஜே பார்க்கும்போது பி ஒன் ரோவில் எல்லாமே ஜீரோ. அடுத்தது பி டூ பார்க்குறோம், பி டூவில் பார்க்கும்போது ஒரு இது மைனஸ் ஒன்று வருது. ஓகேவா? லெஸ் ஆன் ஈக்வல்ட்டு ஜீரோ வருது. சப்போஸ் இந்த கேஸில் இந்த மைனஸ் ஒன்றுக்கு கீழே பீரியட் லெவல் ஒன்னில் ஜீரோக்கு பதிலாக பாசிட்டிவ் நம்பர் ஒன்றோ டூவோ வந்துருந்துச்சுன்னா, புரியுதுல, ஒன்றோ டூவோ வந்துருந்துச்சுன்னா இந்த கோலு ஃபர்ஸ்ட் லெவலே அச்சீவ்டு, அடுத்த ஐரிசன் போக தேவையில்லை, இதான் சொல்யூஷன், முடிச்சிடலாம். சரியா சொல்றது புரியுதா? இதே இது மைனஸ் ஒன்னு கீழ இருக்கிற வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவா இருந்துருந்துச்சுன்னா, நம்பர் ஒன் டூங்கிற நம்பர் வந்துருந்துச்சுன்னா, இந்த மைனஸ் ஒன்ன கன்சிடர் பண்ணி அடுத்த ஐரிசன் போன அவசியம் இல்லை. எதனால, அந்த லெவல் அந்த கோல் ஃபர்ஸ்ட் பீரியட்லயே அச்சீவ் ஆயிருச்சு, நம்பர் வந்துருச்சுன்னா அச்சீவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ என்ன செய்ய தேவையில்லை, அடுத்த ஐட்ரேஷன் போக தேவையில்லை. இப்போ அது கீழே ஜீரோ இருக்கிறதுனால அடுத்த ஐட்ரேஷன் போகணும். ஸோ என்ன அது, இது என்டர் ஆகுது, என்னது டி ஒன் பிளஸ் என்டர் ஆகுது, எது ரிலீவ் ஆகுதுன்னு பார்க்கணும், சரியா? அப்போ ரேசியோ பார்க்கணும், ரேசியோ பார்க்கும்போது 140 ரேசியோ. ஸோ இது ஃபைவ் ஓட்டல் எலமெண்ட், இதை ஜீரோ ஆக்கணும், மைனஸ் ஒன்னையும் ஜீரோ ஆக்கணும், சரியா? அடுத்து என்ன ஆகுது, டி த்ரீ மைனஸ் சொல்லிய போகுது, டி ஒன் பிளஸ் என்ட்ரு ஆகுது. அது அதை சொல்லியிருக்காங்க, என்ட்ரி இன் த ஹையர் ப்ரியாரிட்டி பி ஒன் இஸ் நாட் பாசிட்டிவ், ஸோ வி கேன் அகெயின் டூ த ஐட்ரேஷன். ஓகேவா? பி டூவில் தான் மைனஸ் இருக்குது, இது எல்லாமே பிளஸ் வேல்யூ தான், இங்கேயும் மைனஸ் தான் பரவாயில்ல, இந்த ஜீரோக்கு போதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கலாம், டேபிள் நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இங்கே பாசிட்டிவ் நம்பர் இல்லாதனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கோல் ஃபுல்லாக அச்சீவ்டு, அடுத்து செகண்ட் பீரியட் லெவல் கோல் பார்க்குறோம். ஓகேவா? அடுத்த வேல்யூ ஃபைன் பண்ணுறோம், ஸோ அடுத்த டேபிள் போடுறோம். அதே மாதிரி தான் வேல்யூ இருக்குது, விஜய்ஜியை ஃபைன் பண்ணுறேன், சிஜிஎம் எனர்ஜியை ஃபைன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இங்கே ஆல்
Tj minus Zj greater than or equal to 0. Tail of 1 parame 0 0 1 0 0 0 0 lame greater than equal to 0. Level 2 layo 0 0 0 2 minus 1 2 1 0 0. Okay, greater than equal to 0. Tail level 3 la pagumbodhu 0 0 1 minus 1 minus 1 0 varudhu. So inga minus 1 varudhuna adutha iteration poira koodadhu. Enna irukudhu இந்த மைனஸ் ஒன் இருக்குது, ஆனா அதோட லெவல் அதிகம். பி த்ரீங்கிற லெவல்ல மைனஸ் ஒன்னு, அதோட பீரியட் லெவல் கூட பி டூங்கிற லெவல்ல அதுக்கு டூ கிடைச்சிருக்குது. இங்க மைனஸ் ஒன் இருக்குது, ஆனா பி டூங்கிற லெவல்ல அது ஒன்னு கிடைச்சிருக்குது, ஆல்ரெடி பாசிட்டிவ் கிடைச்சிருக்குது. சோ என்ன செய்யவில்லை, அகைன் நம்ம ஹைட்ரேஷன் போட தேவையில்லை. சோ ஆல் செஜியம் ஜீரோ. இந்த மைனஸ் இருந்தாலும் பி த்ரீல மைனஸ் இருந்தாலும் பி டூல என்ன இருக்குது, அது கரஸ்பாண்டிங் காலத்துல வேல்யூ பாசிட்டிவா இருக்குது. சோ இது என்னது, ஆப்டிமம் சொல்யூஷன். ஓகே, இட்ஸ் ஆப்டிமம் சொல்யூஷன் இஸ் x1 240 x2 300 t1 plus 140 இல்லாத வேல்யூ எல்லாமே 0. சரியா, அதான் மேக்ஸிமம் z 140 t3 140 x1 240 x2 300. சரியா, சொல்யூஷன் எடுத்து எழுதியாச்சு. அகெயின் ஒரு சும்மா ரீகால் பண்ணுவோம் என்ன செஞ்சோன்னு. நிறைய பேசிட்டேன். கோல் ப்ரோயிங் ப்ராப்ளத்தை மாடிஃபை செய்ய முதல்ல சால்வ் பண்ணும். ஓகேவா, சம் கொடுத்தாங்கன்னா லெசன் கேட்டதுனால இல்லை, எல்லாமே ஈக்குவல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் ஆட் பண்ண தேவையில்லை. எதனாலன்னா d1 மைனஸ் d1 பிளஸ்ங்கிறதே ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள் தான். எப்போதும் போல தான் எக்ஸ்பி காலம் பேசிக் வேரியபிள், இந்த இருக்கிற வேரியபிள் எல்லாத்தையும் நான் சேருவேன். இந்த காலமே எழுதிக்குவேன், எக்ஸ்பி காலம் ரேசியோ சிஜே வேல்யூ வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எடுத்து எழுதிக்கிறது. அடுத்தது உள்ள மூணு கன்ஸ்ட்ரெயின் இருக்கிற வேல்யூவை உள்ள டேபிள் எழுதுவேன். பேசிக்கிறவள எது வரும்னா, இங்க என்னென்ன மைனஸ் டிவியேஷன் வேரியபிள் நெகட்டிவ் டிவியேஷன் அண்டர் அச்சீவ்மெண்ட் யூஸ் பண்றோமோ அந்த வேரியபிளா பேசிக் வேரியபிள் வரும். அண்டர் அச்சீவ்மெண்ட்டே இல்லைங்கும் போது d1 பிளஸ் வேரியபிள் உள்ள வரும். சரியா, மூணு கன்ஸ்ட்ரெயின்னால மூணு வேரியபிள் இருக்குது. என்ன இருக்குது, d1 minus, d2 minus, d3 minus. அதான் என்னது, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல உள்ள பேசிக் வேரியபிளா வருது. இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிடுவீங்க. அடுத்தது xb less than equal to கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிற வேல்யூவை எடுத்து எழுதிடுவீங்க. அடுத்து என்னது, tj minus zj ஃபைண்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் zj ஃபைண்ட் பண்ணும். zj நம்ம டைரக்டா எழுதல, என்ன செய்யறோம், zj எப்போதும் நடிக்கிற மாதிரி தான் என்ன செய்யணும், இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும், இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும், இந்த வேல்யூ இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும், அது மூணையும் ஆட் பண்ணும். அது என்னது, இட்ஜே வேல்யூ. அப்போ என்ன வருது, p1 into 1 p1 2p2 into 1 2p2 p2 into 0 0 ஆட் பண்ணா p1 plus 2p2. அடுத்தது அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வேல்யூஸ் ஃபைன் பண்ணும். பண்ணிட்டு tj minus zj ஃபைன் பண்ணும். tj minus zj செய்வே tj minus என்ன கொடுத்துருக்கானோ அதுலேருந்து மைனஸ் பண்ணும். இதுக்கு என்ன இருந்துச்சு, மேலே cj 0 இருந்துச்சு. 0 minus p1 0 minus p1 plus 2p2 எல்லாம் வரும், minus p1 minus 2p2 வரும். அது என்ன செய்யறாங்கன்னா, எடுத்துருந்தும் போது p1 p2 p3 பிரிச்சு எழுதி அவங்க கோஎஃபிஷியன்ட் தூக்கி எழுதுறாங்க. என்ன வந்துச்சு, cj வந்துருச்சு 0 minus p1 plus 2p2 minus p1 minus 2p2. ஸோ p1க்கு minus 1, p2க்கு minus 2, p3 இல்லை 0. அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இஜெட்ஜே ஃபைன் பண்ணி சிஜே மைந்தஜே ஃபைன் பண்ணி சிஜே மைந்தஜே கண்டுபிடிக்கிறது வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இங்கே எழுதும். லாஸ்ட்லி பார்த்தீங்கன்னா p2 இன்ட்டு p1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் p1. ஓகே, அங்கே இருக்குது மேலே p3 சிஜே வேல்யூ p3 சிஜே மைந்தஜே வரும்போது p3 மைனஸ் மைனஸ் p1. ஸோ p1 பிளஸ் p3ன்னு வரும். ஸோ p3க்கு 1, p1க்கு 1. எடுத்து அந்த இடத்துல எழுதணும். சரியா, அடுத்து அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் பண்ணி போட்டுருவீங்க. இந்த வேல்யூலாம் என்ன செய்யணும், 400 × p1 2p2 × 240 என்ன வரும், 480 p2. புரியுது இல்ல, 400 p1 பிளஸ் 480 p2 பிளஸ் 300 p2. அப்ப என்ன ஆகுது, p1க்கு 400 p2க்கு இதுவும் p2 இது p2 தான். ஸோ ஆட் பண்ணா 780 p2
P3 இல்லை ஜீரோ. ஓகேவா, ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணி போட்ட ஈக்குவேஷன் எடுத்துருதிட்டு அந்த ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட் மட்டும் இங்கே என்ட்ரி பண்ணும். அடுத்தது ஆல் சிஜே மெஜர் ஜே ஃபர்ஸ்ட் ஒரு வைஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இதில் ஆல் சிஜே மெஜர் ஜே கிரேட்டர் குடி ஜீரோனா அது சொல்யூஷன் ஆப்டிமல். அடுத்த இதில் ஆல் சிஜே மெஜர் ஜே கிரேட்டர் குடி ஜீரோனு பார்க்கணும். ஓகேவா, அந்த மாதிரி செக் பண்ணணும். ஸ்டேட் லெவல் 1, 2, 3 செக் பண்ணணும். இங்கே பார்க்கும்போது ஒன்லேயே ரெண்டு இது லெஸ் ஆன் குடி ஜீரோவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும், நான் இதை சூஸ் பண்ணேன். எப்போதும் போல தான் இந்த எக்ஸ்பி காலத்துக்கும் கரஸ்பாண்டிங் என்ட்ரிங் காலத்தோட எலமெண்ட் வைஸ் ரேசியோ பார்ப்போம். மினிமம் ரேசியோ வந்து வெளியே போகும். ஸோ D2 மைனஸ் வெளியே போகுது, X1 என்ட்ரு ஆகுது. கரஸ்பாண்டிங் இருக்கிற வேல்யூ வந்து பைவோட் எலமெண்ட்டு அது ஒன்றா இருக்கணும், ஆல்ரெடி ஒன்று தான் இருக்குது. அது மேலே இருக்கிற வேல்யூ ஜீரோ ஆக்கணும். அந்த ஆப்ரேஷனை அந்த ரோ ஃபுல்லாக பண்ணணும். அதே தான் பண்ணுவோம், அது பண்ணும். அடுத்தது செகண்ட் காலத்தில் அதே தான் வேல்யூ செக் பண்ணுறோம். அங்கே பார்க்கும்போது P1 ஒரு -1 வந்துச்சு. ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போச்சு. தேர்ட் இதில் பார்க்குறோம் P1 எல்லாமே பாசிட்டிவ் வந்துருச்சு, ஆனால் P2 ஒரு நெகட்டிவ் இருக்குது, -1 இருக்குது. சரியா, ஸோ இந்த P1 கீழே பாசிட்டிவ் வந்துருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷன் போக தேவையில்லை. P1 கீழே ஜீரோ இருக்கிறதுனால நம்ம அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம். சரியா, இது ஃபுல்லாக பாசிட்டிவ் தான், ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவ் இருந்தாலும் அது கீழே இருக்கிற வேல்யூ பாசிட்டிவாக வந்துருந்துச்சுன்னா, இந்த இடத்துல 1 வந்துருந்துச்சுன்னா அடுத்த ஐட்ரேஷன் போக தேவையில்லை. 1 வரல, என்ன செய்கிறோம், அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம். சரியா, அடுத்த ஐட்ரேஷன் போகிறோம். அடுத்த ஐட்ரேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு P1 எல்லாமே கிரேட்டர் ஜீரோ, P2 இருக்கிற எல்லாமே கிரேட்டர் ஈக்குவல் ஜீரோ, P3 எல்லாமே என்ன வருது, 2 -1 -1 வருது. மேலே சொல்ல மாதிரி தான், இதில் மைனஸ் வந்தாலும் அதுக்கு முந்தின ப்ரியாரிட்டி P2 ப்ரியாரிட்டி இல்லை, அதுக்கு ப்ளஸ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்குது ரெண்டுக்குமே. சப்போஸ் இங்கே ஜீரோ வந்தாலும் செஞ்சுருக்கணும், இதை எடுத்து அடுத்த ஐட்ரேஷன் போட்டுருக்கணும். ஜீரோ வராமல் 1 இருக்கிறதுனால செய்கிறோம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ த சொல்யூஷன் இஸ் ஆப்டிமம். அது எப்படி செக் பண்ணலான்னா, கிடைச்சிருக்கு பாருங்க வேல்யூ, D1 ப்ளஸுக்கு 140, X1க்கு 240, X2க்கு 300, மேக்ஸிமம் 140, அதுதான் சொல்யூஷன். அகெயின் அது இல்லாத மீதி வேல்யூக்கெல்லாம் வேல்யூ ஜீரோ. தேங்க்யூ. எனி டவுட் Please comment.